ஹலோ ஃப்ரெண்ட், ஒரு சின்ன கோலம் பார்க்கலாமா? டிசைன் கோலம், ரொம்ப ஈஸியான கோலம், பிகினர்ஸ் கூட போட முடியும். ரெண்டு வரிசை ஆறு புள்ளி, அடுத்தது நாலு, அடுத்தது ரெண்டு, எல்லாமே நேர்புள்ளி, ரொம்ப ஈஸி. வாங்க போட்டு பார்க்கலாம். இப்போ ரெண்டு வரிசை ஆறு புள்ளி நேர்புள்ளி வச்சுருக்கேன், அடுத்தது நாலு, அடுத்தது ரெண்டு. இப்போ நடுவில் இதில் புள்ளி கிடையாது இல்லையா, நம்மளாவே ஒரு ரவுண்டு போட்டுக்கலாம். இதை சுற்றி நாலு புள்ளி இருக்குல்ல, இந்த நாலு புள்ளியையும் இதோட சேர்த்துடலாம். இதில் நடுவில் இருக்கிற புள்ளியை ஒரு ரவுண்ட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்துக்கும் இடையில் நாலு பக்கமும் ஒரு ஒரு கோடு போட்டுக்கலாம். அந்த கோடோட நுனியில் ஒரு ரவுண்டு. இப்போ இந்த பக்கம் ரெண்டு புள்ளி, கீழே மூணு புள்ளி, இதே போல் நாலு பக்கமும் இருக்குது. இந்த புள்ளியை கோடால் சேர்த்து போட்டுடலாம். இப்போ இந்த பக்கம் ரெண்டு, கீழே மூணு. இந்த ரெண்டு, கீழே மூணு. இப்போ இந்த பக்கம் இந்த நடு புள்ளியில் இதை கொண்டாந்து இப்படியும் இப்படியும் ஜாயின் பண்ணிடலாம். இது ஜாயின் ஆகிற இடத்துல ரெண்டு ரவுண்டு போட்டுடலாம். இந்த கோடோட இதை சேர்த்து போட்டுடலாம். அதே போல் இந்த பக்கமும் ரெண்டு வளைவாக இதை சேர்த்து போட்டுடலாம். இதையும் ஃபுல்லாக கலர் கொடுத்துடலாம். இப்போ இதுலேருந்து ஒரு கோடு கொண்டு வந்து இதை இதோட ஜாயின் பண்ணிடலாம். இதுக்கு இடையிலேருந்து ஒரு கோடு கொண்டு வந்து இதில் ஜாயின் பண்ணுறோம். இந்த ஓரத்தை சேர்த்து போட்டுடலாம். கையோட கலர் கொடுத்துருவோமா? புள்ளையும் கொஞ்சம் கலர் கொடுத்துடலாம்.
கோலம் போட்டு முடிச்சிட்டோம். இதில் ஒரு அழகுக்காக சும்மா மூணு மூணு கோடு போட்டிருக்கேனா, இந்த டிசைன் வேணும்னா நீங்கள் வேறு ஏதாவது வேணும்னாலும் மாற்றியும் போட்டுக்கலாம். அந்த கோட்டுக்கும் கீழே ஒரு சின்ன சின்ன வளைவு ரவுண்டு. இதெல்லாம் நம்ம அழகுக்காக எக்ஸ்ட்ராவாக போடுறது. இதை இப்படியேவும் விடலாம், இப்படியே விட்டாலும் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் அதுலேயும் ஒரு சுற்றி வளைவு போடலாங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். அந்த ஒரு ஒரு இதுக்கும் இடைவெளியில் இப்படி வந்து வந்து இதோட இது ஜாயின் ஆகுது. இப்போ எல்லா பக்கமும் போட்டு முடிச்சிட்டோம். இடையில் இந்த கோடு போட்டதுக்கு இடையில் ஒரு ஒரு கலருக்காக ஒரு சின்ன இது கொடுத்துருக்கேன். ரொம்ப ஈஸியான கோலம். வாசலில் ரங்கோலியெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்ல உங்களோட கற்பனைக்கு தகுந்தபடி கலர்களை மாற்றி கூட போடுங்க. நீங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் சொல்லுங்கள். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.